நெல்லை குறிச்சி அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாதர் சுவாமி திருக்கோவில் 10ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா 7/6/2023 நடைபெற்றது. காலை 6:30 யாகசாலை பூஜை, காலை 10 மணிக்கு மகாபிஷேகம், காலை 11:30 அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு ஸ்ரீ விநாயகர் மூஷிக வாகனத்திலும், வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்திலும், ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சொக்கநாத பெருமாள் ரிஷப வாகனத்திலும், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் பக்த பெருமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை குறிச்சி திருக்கோவில் நிர்வாகம், திருநாவுக்கரசர் உழவாரப் பணிக்குழு செய்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வேலப்பாளையம் வட்டம் குறிச்சி அருள்மிகு மீனாட்சி அம்பிகா உடனமர் சுகநாதர் சுவாமி திருக்கோவிலில் இன்றைய தினமாக 10வது வருட சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வருஷாபிஷேக விழாவானது இன்று காலை 7 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கப்பட்டு புண்ணியாக வாஜனம் மற்றும் கும்பபூஜைகள் எதிர்வேதத்தில் உயர்ந்த மந்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரம் மற்றும் சமக்கமானது பாராயணம் செய்யப்பட்டு தொண்டார்போல் மூலமந்திர ஹோமங்கள் நடைபெற்று விமான கோபுரம் மற்றும் மூலஸ்தானத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சுக்கநாதன் மற்றும் மீனாட்சி அம்பிகைக்கு வருஷாபிஷேகமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக மாலை வேளையில் பஞ்சமூர்த்தி பிறப்பாடு என்று சொல்லக்கூடிய வாகன பிறப்பாடு ஆனது நடைபெறவுள்ளது. பக்தகோடி மையங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகா உடனமர் சுக்கநாத சுவாமியின் திருவருளை பெற்று வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டுகிறோம். Thank you.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.